Hello friends, welcome to ANS Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கோதுமை மாவுல போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க. நம்ம இதுக்கு இன்னைக்கு கல்ல மாவோ அரிசி மாவோ எதுவுமே சேர்க்கிறது இல்லை, வெறும் கோதுமை மாவு வச்சு தான். இது வந்து ரசம் சாதம், தயிர் சாதம், பருப்பு சாம்பார் எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அதே போல் ஈவினிங் டைம் ஸ்நாக்காக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து 1.5 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன், நல்லா பொடி பொடியாக நறுக்கினது. நான் வந்து இதுக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதை பார்த்துட்டு சேர்த்திக்கலாம். மல்லித்தலை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை பொடி பொடியாக நறுக்கினது. உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விட்டுக்கலாம். பச்சை மிளகாய் பிடிக்காதவங்க வரமிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம். நீங்கள் தனி மிளகாய் தூள். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா போண்டா மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கலாம். நம்ம கையில் எடுத்து கிள்ளி போடுற அளவுக்கு கரெக்டாக இருக்கணும். மாவு ரொம்ப கெட்டியாகிட்டாலும் உங்களுக்கு போண்டா ஹார்டாக இருக்கும். பிஞ்ச் ஆஃப் சோடா போட்டுக்கோங்க, இது ஆப்ஷனல் தான், போடாமையும் நல்லதாக இருக்கும். ஒரு சிட்டிக்கு அளவு போட்டிருக்கேன் சோடாப்பு, ஆப்பச்சோடா. பாருங்கள் மாவு இந்த பதத்தில் இருந்தால் போதும், ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு போண்டாவும் கல் மாதிரி இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காய வச்சு வச்சுருக்கேன், நம்ம இப்போ போண்டா போட்டுடலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதை பார்த்துட்டு போட்டுக்கலாம். நான் சின்ன சின்னதாக தான் போடுறேன். பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டிங்கன்னா போதும். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஆறுன வாட்டி சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த போண்டா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா பொன்னிறமும் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டு நம்ம எடுத்துடலாம். மிதமான தீயில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி கலராக வரும் எல்லா போண்டாவும். சுத்தமாக எண்ணெயும் குடிக்காது, ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம நினச்ச மாத்திரத்துலேயே சட்டுன்னு செஞ்சிடலாம், ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். பாருங்கள் கோதுமை போண்டா ரெடி ஆகிடுச்சு. அதே போல் எல்லா போண்டாவையும் போட்டு எடுத்துடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.